இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து சிதம்பர ரகசியத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பகுதியில் இந்த சிதம்பரம் அமைஞ்சிருக்கு. சிதம்பரத்தோட கிழக்கு பகுதியில் வந்து வங்காள வரிகுடா இருக்குது. சிதம்பரத்தோட வடக்கு பகுதியில் வந்து வீராநேரி இருக்குது. சிதம்பரத்தோட தெற்கு பகுதியில் வந்து கொள்ளிடம் ஆறு இருக்குது. சிதம்பரத்தோட மேற்கு பகுதியில் வந்து வெள்ளாறு இருக்குது. மனிதனுக்கு வந்து மூணு நாடி இருக்குது. இடர்நாடி, பின்கல நாடி, சூஷ்ம நாடி. இடர்நாடி வந்து இலங்கையை குறிக்குது, பின்கல நாடி வந்து இமயமலையை குறிக்குது, சூஷ்ம நாடி வந்து சிதம்பரத்தை குறிக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சிதம்பரம் வந்து முன்னாடிலாம் தில்லை மரங்களால் சூழப்பட்டிருந்தது. இந்த தில்லை மரங்கள் வந்து பிச்சை வர மாதிரி சதுப்பு நிற காடுகளில் வளரும், சேத்துலேயும் வளரும், தண்ணியிலையும் வளரக்கூடியது. இது வந்து ஆறுலேருந்து பத்து அடி வரைக்கும் வளரும். இப்போ வந்து அதெல்லாம் அழிச்சிட்டு சிதம்பரம் கோயிலெலாம் கட்டிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து சுந்தரவன காடுகள், பிச்சாவரம் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த தில்லை மரங்கள் நம்ம காணலாம். இப்போ வந்து ஆனந்த தாண்டவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னாடிலாம் உருவ வழிபாடு கிடையாது, ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் இருவன்னு நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு வந்து அந்த வழிபாடு புரியல. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கல்லோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை மரத்துக்கடியில் நட்டு வச்சு அதை கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 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 காலத்தில் தான் தில்லை காடு இருந்தது. அந்த அப்போ வந்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கரண முனிவரும் ஒரு தில்லை மரத்துக்கடியில் தானாகவே பூமியிலேருந்து தோன்ற ஒரு லிங்கத்தை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வந்துச்சு. சிதம்பரமன் வந்து சிதம்பரமோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாங்க. அதன் அந்த தத்துவம் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவு கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதனால் அவங்க தவம் பண்ணி சிவபெருமானை குளிர வச்சுறாங்க. அதனால் சிவபெருமான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆட தயாராகிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து அங்கே ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. அதனால் ஆடுறதுக்கு ஒரு மேடையோ எதுவுமே இல்லை. அப்போ தான் வந்து வியாக்கரண முனிவரும் பதஞ்சலி முனிவரும் அங்கே இருக்கிற காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. காளி யார்னா சிவபெருமனோட மனைவி பார்வதி தான். அவங்க வந்து ஒரு வேலையாக ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதாரம் முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கேயே கோபமாக இருந்தாங்க. அதனால் சிவபெருமன் வந்து தனியாக தான் இருந்தாங்க. அப்போ தான் வியாக்கரண முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அங்கே போனோடனே ஒரு சத்தம் கேட்குது. என் இடத்துக்கு யார் வந்திருக்காங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கா வேறு யாருமே இல்லை, காளி தான். அப்புறம் வந்து சிவபெருமான் வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி நடனமாட வந்திருக்கேன் அப்படின்னு. என் இடத்துல நீ எப்படி நடனமாடலாம் அப்படின்னு சொன்னாங்க, கோபமாக கேட்டாங்க காளி. அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் அவங்களோட பொரிச்சன்னு. ஏன்னா இவங்க வந்து கோபமாக இருக்கிறதுனால இவங்களாம் மறந்துட்டாங்க. சிவபெருமான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு நடன போட்டி வச்சுக்கலாம், நீ வந்து தோற்று போயிட்டுன்னா இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சிவபெருமானும் காளியும் ஆரம்பிக்கிறாங்க. காளி வந்து ஆடுறாங்க, தீம் திரையிடு தீம் திரையிடு தீம் திரையிடு தோம்னு ஆடுறாங்க. அதுக்கு சிவபெருமான் வந்து பதில் கூற வகையாக ஆடுறாங்க, தாம் திரைக்கிட தாம் திரைக்கிட தாம் திரைக்கிட தித்தோம்னு ஆடுறாங்க. இந்த மாதிரி காளி ஆடுறதுக்கு சிவபெருமான் பதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஆடுறாங்க. ஆக உலகமே ஆடி போயிருச்சு, ஆடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா சிவபெருமானோட வலது காலில் இருக்கிற தோடு வந்து கீழே விழுந்ததுனால இடது காலால் அதை தூக்கி காதில் மாட்டினாங்க. அப்போ இப்படி காலை தூக்கிட்டாங்க. அதனால் பார்வதி தேவி வந்து காளி வந்து ஆடுறது நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பெண்களுக்கே உரிய ஒரு ஞானம் வந்து காலை தூக்கி ஆடக்கூடாதுன்னு அவங்களை தடுத்துருச்சு. அதனால் அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போ வந்து நடராஜர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஊருக்கு வந்து காவல் தெய்வமாக எல்லையில் இருக்கணும், இந்த ஊரணியும் தான் காக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்தான் சிதம்பரத்துக்கு எல்லையில் தில்லை காளியம்மன் கோயில் இருந்து அந்த அங்கே வந்து சிலையில் வந்து குங்குமம் பூசிருக்காங்க, நிறையா கொட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா காளி வந்து கோபமாக காட்டுறதுக்கு, கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக கோபமாக அவதானம் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம சித்த சபையை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
என்னது சிவபெருமானும் காளியும் ஆடுறதுக்கு வந்து ஒரு சிற்சபையை ஏற்பாடு பண்ண சொல்லி இந்திரன் வந்து அவங்களோட தேவ சிற்பியான விஸ்வகர்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சிற்சபைனா மூலஸ்தானம்னு அர்த்தம். இந்த உடனே விஸ்வகர்மா வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த சிற்சபையை ஹேமசபை தாபர சபைன்னு அழைப்பாங்க. முதலாம் பராந்தக சோழன் வந்து பொற்கூரையை கட்டினாங்க. இந்த சித்னா வந்து ஞானம், அம்பரம்னா வந்து ஆகாயம். இந்த சிதம்பரத்தில் இருக்கிற சிற்சபையை பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சிற்சபைக்கு போகிறதுக்கு அஞ்சு வெள்ளி படிக்கட்டு இருக்குது. இந்த அஞ்சு வெள்ளி படிக்கட்டும் சிவபெருமானோட அஞ்சு தோற்றங்களையும் குறிக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமசிவாயங்கிற பஞ்சாத்திர மந்திரத்தையும் குறிக்குது. இந்த சிற்சபையில் வந்து அஞ்சு பீடங்கள் இருக்குது. பிரம்ம பீடம், விஷ்ணு பீடம், ருத்ர பீடம், மகேஸ்வர பீடம், சதாசிவ பீடம். நம்ம இந்த பீடங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ பிரம்மபீடம், பிரம்மபீடத்தில் வந்து 28 மரத்தாலான தூண்கள் இருக்குது. இந்த 28 மரத்தாலான தூண்களும் 28 ஆகமங்களை குறிக்குது. அடுத்தது வந்து விஷ்ணுபீடம், விஷ்ணுபீடத்தில் வந்து அஞ்சு தூண்கள் இருக்குது. இந்த அஞ்சு தூண்களும் நிறம், நீர், காற்றாக நெருப்பாகின அஞ்சு பஞ்சபூதங்களையும் குறிக்குது. அடுத்தது ருத்ரபீடம், ருத்ரபீடத்தில் வந்து ஆறு தூண்கள் இருக்குது. இந்த ஆறு தூண்களும் ஆறு சாஸ்திரங்களை குறிக்குது. அந்த ஆறு சாஸ்திரங்கள் என்னென்னா தர்க்கம் வியாக்கரணம் வேதாங்கம் ஜோதிடம் வைத்தியம். இப்போ வந்து அடுத்தது வந்து மகேஸ்வர பீடம். இந்த கிழக்க அமைந்திருக்கிற இந்த மகேஸ்வர பீடத்தில் சந்தங்கள் கலப்பங்கள், ஜோதிஷம், நிறுத்தம், வியாக்கரணம், சீசை இதெல்லாம் வந்து ஸ்தம்பங்களாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்தம்பங்களாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஐசேசிகா, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, சாங்கியம். அடுத்தது வந்து கவுடகம். இதெல்லாம் வந்து இந்த தத்துவங்கள்லாம் வந்து தூண்களாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிற பிரணவ பீடத்தில் தான் நடராஜரும் சிவகாமியோட ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து சதாசிவ பீடம். இந்த சதாசிவ பீடத்தில் நாலு வேதங்களும் நாலு பொன்னாலான தூண்களும் இருக்குது. இங்கே தான் வந்து சிதம்பர ரகசியத்தோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே வந்து 96 தத்துவங்கள் இருக்குது மொத்தமாக. அடுத்தது கொஞ்சம் வெளியில் சிற்சபை விட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்துக்கு மேலே 9 கலசங்கள் வச்சுருப்பாங்க. இந்த 9 கலசங்களும் நவசக்தியை குறித்து தான் அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இந்த 9 நவசக்தி என்னென்னா வாமசக்தி, ஜேஷ்ட சக்தி, ரௌத்ர சக்தி, காளி விகாரணி, பலி பால விகாரணி, பலப்ர மதினி, மனோன்மணி. 64 விதமான மரத்தாலான தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா 64 கலைகளையும் குறிக்குது. அடுத்தது 21,600 தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு விடுறதை குறிக்குது. அந்த 21,600 ஓடுகளை பொருத்துறதுக்காக 72,000 ஆணி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 72,000 ஆணி எதுக்குன்னா ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற நரம்பு, நாடி துடுப்பு இதெல்லாம் குறிக்குது. அடுத்தது வந்து சுப்பிரமணியன் வந்து ஒரு மனுஷனை மிதித்து இடது காலை இப்படி தூக்கி எதுக்கு ஆடுறாங்க. அவங்க தலையிலேருந்து எதுக்கு பாம்புலாம் விரிஞ்சு போகுது. அவங்க கையில் உடுக்கையெல்லாம் வச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். எப்படி இது இந்த விளக்கம் என்னென்னா ஒன்றுமேல அந்த இடத்துலேருந்து ஒரு அணு தோன்றி ஒரு உயிர் பஞ்சபூதங்கள்லாம் மாறி அடுத்தது ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறாவது அறிவு மனுஷன் வரைக்கும் இறைவன் படைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே படைக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதன் எங்கே போனோன்னா திரும்பவும் தோன்றின இடத்துக்கே போகணும். எப்படின்னா நம்மளோட மனசு வந்து பாம்பு மாதிரி விரிஞ்சி அங்கே எங்கேயும் பரவி இருக்கும். குண்டுனா
நெருப்பு, லனி குண்ட லனி குண்ட லனினா பாம்பு, பாம்பு மாதிரி பிரிஞ்சிருக்கேன்னு மனசை ஒருநிலைப்படுத்தி ரெண்டு புருவத்திற்கும் மைய புள்ளியில் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம இறைவனை பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போய் நம்ம அடைஞ்சிடலான்னு இந்த நடராஜரோட சிலையில் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. நடராஜர் வந்து காலை தூக்கி ஆடுறதோட வடிவம் வந்து ஓம்னு அமைஞ்சிருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் ரகசியங்களை அடுத்து வர வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் நன்றி கூறிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.